அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இப்போ இதெல்லாம் அந்த கடந்த வாரத்தில் சொல்ல இருந்தவைகள். இந்த வாரம் அதாவது பிரயாணத்தோடு சம்பந்தப்பட்ட துஆக்கள். 95வது தலைப்பு துஆ உர் ருகூப். துஆ உர் ருகூப், ஒரு வண்டியில் ஏறியவுடன் ஓதக்கூடிய துஆக்கள். ஒரு வண்டியில் அதாவது ஏறியவுடன் ஓதக்கூடிய துஆக்கள். அதில் முதலாவதாக 206வது தலைப்பில் வராரு, பிஸ்மில்லாஹி வல்ஹம்துலில்லா சுப்ஹான அல்லதி சஹ்ஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன் கலிபூன் அல்ஹம்துலில்லா 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 அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சுப்ஹானக அல்லாஹும்ம இன்னி ஜலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி ஃப இன்னஹு லா யஃஃபிரு ஸுனூப இல்லா அந்த் என்று வரக்கூடிய இந்த துஆ வாகனத்தில் ஏறினோடனே ஒரு தான் வருது. இதில் பாருங்கள் எத்தனை வருதுண்டு. முதலாவது பிஸ்மில்லா, இது வளமை நம்ம எல்லா விஷயத்திலும் என்ன செய்வோம் சொல்லுவோம். அல்ஹம்துலில்லா சுப்ஹான அல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இது இரண்டு, இது மூன்று. அல்ஹம்துலில்லா ஒன்று இருக்குது, சுப்ஹான அல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா ஒன்று இருக்குது. அடுத்தது மறுபடி அல்ஹம்துலில்லா 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 மூன்று முறை, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் மூன்று முறை. அப்புறம் சுப்ஹான அல்லாஹும்ம இன்னி தலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர் லி ஃப இன்னஹு லா யஃஃபிரு ஸுனூப இல்லா அந்த. அப்போ 4, 5, 6 ஆறு இதில் இருக்குது, ஆறு அங்கங்கள் இதில் இருக்குது. இந்த செய்தி சுனன் அபுதாவூதில் வரக்கூடிய ஒரு செய்தி. 2602வது இலக்கத்தில் என்ன செய்கிறது, இந்த செய்தி வருது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அதாவது ஒரு சிக்கலான ஒரு அறிவிப்பால் வரிசை, ஒரு சிக்கலான ஒரு அறிவிப்பால் வரிசை வாகனத்தில் ஏறினோடனே ஓதக்கூடிய இந்த துவா சம்பந்தமான இந்த ஒரு சிக்கலான அறிவிப்பால் வரிசை. அதாவது சிக்கலண்டா பலகீனம் பலம் சம்பந்தமான முடிவுகளுக்கு ஒரு பிரச்சனையான ஒரு அறிவிப்பால் வரிசை. இதில் அதாவது இந்த அறிவிக்கக்கூடியவர் வந்து அலி ரதியுல்லா அன்ஹு. எப்படி வருதுன்னு சொன்னால் அது ஹதீஸை சொல்லிடுறேன். அபுதாவூதில் 2602வது இலக்கம், 2602வது இலக்கம், அலி இப்னு ரபீஆ அறிவிக்கிறார், ஷஹித்து அலியன், நான் அலியை ஒரு தடவை பார்த்தேன். அதாவது ஒரு வாகனத்தில் ஏறதுக்கு ஒரு வாகனம் கொண்டு வரப்படுது, ஒரு கால்நடை வாகனம் கொண்டு வரப்படுது. ஃபலம்மா வல அரஜில ஹுஃபிர்ரிகாப், அதில் ஏறுவதற்கு அவர் காலை வச்ச உடனே கால பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு சொன்னார். ஃபலம் மஸ்தவா அலா தஹரிஹா, அதில் முதுகலை ஏறின உடனே கால் அல்ஹம்துலில்லா, அதில் அல்ஹம்துலில்லான்னு சொன்னார். சும்மா கால சுபஹான அல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். சூரா ஜுஹ்ருஃப் 14வது வசனம். சும்மா கால், இந்த வசனம், இந்த சுபஹான அல்லதி ஸஹ்ஹர லனா ஹாதாண்டு வரக்கூடிய வசனம் சூரா ஜுஹ்ருஃப்ல 14வது வசனம். சும்மா கால், பின்னர் சொன்னார் அல்ஹம்துலில்லா தலாத மர்ராத், அல்ஹம்துலில்லா மூன்று முறை. சும்மா கால் அல்லாஹு அக்பர் தலாத மர்ராத், அல்லாஹு அக்பர் மூன்று முறை. சும்ம கால சுபஹானக இன்னி ஜலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி ஃப இன்னஹு லா யஃஃபிரு ஸுனூப இல்லா அன்ஸ், இந்த வார்த்தையை சொன்னார். சும்ம லஹக், பின்னர் அவர் சிரித்தார். ஃபகீல் கேட்கப்பட்டுச்சாங்க அன்னைக்கு, யா அமீர் அல் முஃமினீன், அமீர் அல் முஃமினீன் மின் ஐய ஷைன் தஹக்த், எதை வச்சு நீங்கள் சிரிச்சிங்க. கால ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம கம் ஃபஅல கமா ஃபஅல்த், இப்போ நான் செஞ்ச மாதிரியே ரசூலுல்லாஹ் செஞ்சதை நான் பார்த்தேன். இவ்வளோ ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க இது. அதாவது சும்மா லஹிக் ஃபகுல்த்து யா ரசூல், நானே ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்டேன், ரசூலா இப்படி சிரிச்சாங்க, நானும் ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்டேன், நீங்கள் கேட்ட மாதிரி கேட்டேன். அப்போ மின் ஐய ஷைன் தஹக்த, எதுக்காக நீங்கள் சிரிச்சிங்க. கால இன்ன ரப்பக யஅஜபு மின் அப்தி இதா கால அஃபிர் லி துனூபி யஅலம் அன்னஹு லா யஃபிரு துனூப கைரி, இந்த மாதிரி எனது பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு அப்படின்னு அல்லாஹு தாலாட்ட ஒரு அடியான் சொல்கிற நேரத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமின் சொல்லுவான், அதாவது யஃபிர் லி துனூபி யஅலமு அன்னஹு லா யஃபிரு துனூப கைரி. ஆச்சரியப்படுறா இறைவன், ஆச்சரியம்னு இறைவனுடைய ஆச்சரியம் நம்மளோட ஆச்சரியம் மாதிரி இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஆச்சரியம்டா நம்மளுக்கு தெரியாதவன் தெரிய வராது பெரிய அளவில், அதல்ல அதையோட ஆச்சரியம் நம்மளை மாதிரி என்ன செய்யக்கூடாது. ஆனால் ஆச்சரியம் தான், அது எப்படியும் நம்மளுக்கு சொல்ல முடியாது. இறைவன் ஆச்சரியப்படுகிறான், அண்ணன் உலாய் அஃபரது நூபகைரி, எனது அடியா வந்து புரிஞ்சுக்கிட்டான், என்னை தவிர வேற யாரும் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டான் என்ற அந்த உணர்வு, அவன் உணர்வு இருக்குதே, அந்த உணர்வு ஏகத்துவம் இருக்குதே, இதை வச்சு அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான், யஅஜப் ஆச்சரியப்படுகிறான் என்று வரக்கூடிய, அதிசயிக்கிறான் வரக்கூடிய இந்த செய்தி. அல்லாஹ்வுக்கு உஜுப் என்ற வார்த்தை வேறு வேறு ரிவாயத்துக்களை வருது, அதை வச்சு தான் அதை விளக்கத்தை சொன்னேன். ஆனால் இந்த செய்தியில் அலி ரதியல்லாஹு அன்ஹு டோட்டலியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச செய்தி அப்படின்னு நினைச்சுறாங்க, இது சொல்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அலி இப்னு ரபீஆ அப்படின்னு வரக்கூடிய இவர் அலி ரதியல்லாஹு அன்ஹு நிறைய செய்திகளை கேட்டவர் தான். ஆனால் இந்த செய்தியை கேட்டாரா அப்படி என்பது என்னது, இல்லை ஒரு முரண்பாடு என்ன செஞ்சு ஏற்பட்டிருக்கிறது. அடுத்ததாக அலி இப்னு ரபீஆட்டிருந்து இந்த அதாவது அலி இப்னு ரபீஆட்டிருந்து நிறைய பேர் அறிவிக்கிறாங்க. அறிவிக்கிறத மிக பிரதானமான, மற்ற எல்லாமே பலகீனமான அறிவிப்புகள், மற்ற எல்லாமே பலகீனமான அறிவிப்பு. பிரதானமான அறிவிப்பு அபு இசாக் அல் ஹம்தானியின் அறிவிப்பு, அபு இசாக் அல் ஹம்தானியுடைய அறிவிப்பு. இவர் வந்து அபு இசாக் சபியாய், இவருடைய அதாவது அபு இசாக் சபி அல் ஹம்தானி, இவர் வந்து அதாவது அலி இப்னு ரபீஆ வழியாக அன் என்ற வார்த்தையை போட்டு அறிவிக்கிறார். இவர் முதல்லிஸ்,
மயக்கமாக அறிவிக்கக்கூடியவர், ஆசிரியர்களை விட்டு அறிவிக்கக்கூடியவர். எந்த அளவுக்கு தெளிவாயிருக்கா, ரெண்டு ஆசிரியரை விட்டுகிறார் என்றது கன்ஃபார்ம் ஆகிக்குது. ரெண்டு பேரை என்ன செஞ்சுக்கிறார், விட்டிருக்கிறார் என்பது கன்ஃபார்மாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த அறிவி பிரதானமான இந்த அறிவிப்பால் வரிசை அழிறதில் அவங்க செயலோடு வரக்கூடிய அறிவிப்பால் வரிசை பலகீனமானது. அது மாத்திரமல்ல, மற்றபடி வரக்கூடிய அறிவிப்பால் வரிசைகள் அம்ரிபுனு மின்ஹால் வழியாக ஒரு அறிவிப்பு வருது, ஹக்கம் வழியாக ஒரு அறிவிப்பு வருது, ஹாரிசல் அவர் வழியாக ஒரு அறிவிப்பு வருது. இது எல்லாமே எனது மிக பலகீனமான அறிவிப்புகள். அம்ரிபுனு மின்ஹாலுடைய அறிவிப்பில் ஹாக்கிமுடைய ஆசிரியராக வரக்கூடியவரில் வந்து அதாவது அவரை பற்றிய தகவல்கள் எனது உறுதிப்படுத்தப்படவில்லை. அப்போ இந்த காரணங்களாக பிரதானமான அறிவிப்பால் வரிசையும் பலகீனம், மற்றபடி வரக்கூடிய அறிவிப்பால் வரிசையும் பலகீனம் என்பதனால நிறைய அறிஞர்கள் ஒரு குறிப்பிட்ட சில அறிஞர்கள் இந்த செய்தியை தாயிஃப் என்று சொல்லிக்கிறாங்க. ஆனால் இன்னும் சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, இதை அதாவது ஹசனான தரத்தில் உள்ள செய்தி அப்படி என்னும் என்ன செய்கிறார்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹு ஆலம், இந்த செய்தி வந்து லைஃப் ஆனது என்ற கருத்து தான் என்னது சரியாக எனக்கு படுகுது. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த துவா சம்பந்தமாக சுபஹானல்லதி சஹர்லனா ஹாதா சம்பந்தமான வரக்கூடிய எல்லா அறிவிப்புகளும் இந்த வாகனத்தில் ஏறினால் என்று வரக்கூடிய அறிவிப்பை சம்பந்தப்படுத்தாமல் பிரயாணம் என்று சம்பந்தப்படுத்தக்கூடிய வரக்கூடிய அறிவிப்புகள் தான் என்ன செய்யலாம். இந்த 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 தொடரோட இந்த மாதிரி தக்பீர்களோடு வரக்கூடிய செய்திகள்லாம் சஹீஹான கிரந்தங்களில் இடம்பெறக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் வெறும் பிரயாணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. இதை செய்ததாக வரக்கூடிய அறிவிப்புகள் தான் சரியாக இருக்கிறது பார்க்குறோம். ஷேக் இப்னு பாஸ் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட நேரத்தில் வாகனத்தில் ஏறினா ஒரு துவா இல்லைன்ட்டார். வாகனத்தில் ஏறினா அவர் எதை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அது எதாக இருந்தாலும் சரி, சுபா அல்லது சஹர்லனாவாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அதை சொல்லக்கூடாது அப்படின்னு என்ன செய்கிறாரு, அவருடைய ஒரு தீர்ப்பாக அது பிரபல்யமான ஒரு தீர்ப்பு. நிறைய பேர் அவரோட வேலை முரம்பட்டாங்க, முரம்பட்டு பேசினாலும் அவர் கடைசி வரைக்கும் என்ன செஞ்சார், இதுதான் சரியானது அப்படின்ற அந்த கருத்திலே அவர் இருந்தார். அது ஒரு புறம். ஆனால் இந்த 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 பிரார்த்தனையை பொறுத்த வரைக்கும் அபு இசா கசபாயுடைய அந்த அறிவிப்பு, அவர் வந்து அதாவது இந்த ரபி அலி அலிபுன் ரபியா வழியாக அறிவிக்கக்கூடிய அறிவிப்பில் தொடர்பட்டது முதலாவது விஷயம். அடுத்தது வந்து அலிபுன் ரபியா வழியாக வரக்கூடிய ஹாக்கிமுடைய அறிவிப்பில் வந்து ஹாக்கிமுடைய ஆசிரியர் வந்து என்னது அதாவது அவருடைய நம்பகத்தன்மை சம்பந்தமான தகவல் இல்லை. அவருடைய நம்பகத்தன்மை சம்பந்தமான தகவல் இருப்பதாக ஷேக் முக்பில் அவர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஒரு பதிவு செஞ்சுக்கிறாங்க. அது மீளாய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு அம்சம். அல்லாஹு ஆலம், எந்த அடிப்படையிலோ இந்த சுபஹானல்லதி சஹர்லனா என்கிற இந்த செய்தி வேறு வேறு சஹியான அறிவிப்புகள் எல்லாம் பிரயாணத்துக்கு சம்பந்தப்பட்ட பெரிய துவா, தக்பீரோட ஹம்தலாவோட வரக்கூடிய துவா எல்லாம் பிரயாணத்துக்கு சம்பந்தப்பட்டு வருவதனால அல்லாஹு ஆலம் அதுதான் என்னது அதாவது சரி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தி பலகீனமானது. சரி, அப்படின்னா பிரயாண வண்டியில் ஏறணுன்னே எந்த துவாவும் இல்லையா, அப்படின்னா வண்டியில் ஏறணுன்னே எந்த துவாவும் இல்லையா, ஷேக் பின்பாஸ் சொல்கிறது முழுமையாக சரியானதா அப்படின்னு பார்த்தா அந்த தீர்ப்பு தவறு. வாகனத்தில் ஏறணுன்னே எந்த துவாவும் இல்லைன்னு சொல்கிறது இருக்குதே, அது ஒரு தவறு. அவர் வந்து மாதங்கள் வந்து என்னது இந்த விஷயத்துக்கு பொருத்தம் இல்லாத மாதிரி தான் என்ன செய்கிறது தோன்றுகிறது. ஏன்னா இதில் இப்னு உசைமீனால என்ன செய்கிறாரு, அந்த செய்தியை பலகீனப்படுத்துகிறார், அந்த 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 கருத்தை பலகீனப்படுத்துகிறார். பலகீனப்படுத்தி அவர் எந்த அளவுக்கு சொல்கிறார், அந்த வாகனத்தில் மட்டுமல்ல நீங்கள் ஏறுவது போன்ற எந்த அம்சங்களில் வந்தாலும் என்ன செய்யலாம், ஒரு துவா ஒன்று சொல்லலான்னு ஒரு துவா சொல்கிறார். அது காரணம் என்னடா, சூரா ஜுஹ்ருஃபில் 12 தொடக்கம் 14 வரைக்கும் வரக்கூடிய அந்த வசனத்தில் எப்படி வருதுண்டா, வல்லதி ஹலகல் அஸ்வாஜ குல்லஹா, ஜோடிகளை எல்லாவற்றையும் படைத்த அந்த இறைவன், வஜாலலக்கும் மினல் ஃபுல்கி வல் அன்ஆமி மா தர்கபூன், உங்களுக்கு கப்பல் அதே போல் கால்நடைகள் எல்லாம் நீங்கள் ஏறி பிரயாணம் செய்யக்கூடியவைகளை அல்லாஹ்வுத்தாலா உங்களுக்கு என்ன செஞ்சான், மா தர்க்கப்படும் ஏறக்கூடியவைகளை அல்லாஹ்வுத்தாலா தந்தான், பிரயாணம் இல்லை ஏறக்கூடியவைகளை அல்லாஹ்வுத்தாலா உங்களுக்கு தந்தான். கப்பலில் ஏறுறீங்க, வாகனத்தில் என்ன செய்யுங்க ஏறுறீங்க, இதில் போடுங்க ஃபுல்க் அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறான். ஃபுல்க் வந்து உயிரினம் அல்ல சரியா, அதில் ஏறுறக்குள்ள நீங்கள் அல்லாஹ் வந்து உங்களுக்கு அந்த அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான். அதே போல் வாகனங்களை பிரயாணம் செய்கிறதுக்கும் அல்லாஹ் சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். வாகனத்தில் பிரயாணம் செய்து இறைவன் தான் சந்தர்ப்பம் தந்ததுக்கு ஆதார சிங்கத்தில் பிரயாணம் செய்யலுமா, இயலாது. புளியில் செய்யலாமா, இயலாது. ஏன், எல்லாருக்கும் நம்மளோட டேலண்ட்லாம் செஞ்சோம்னா எல்லாத்துலையும் போக வேண்டியதானே, இயலாது. அல்லாஹ்வுத்தால தந்தத்தில் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யலாம், அதில் செய்யலாம். அப்படி அல்லாஹ்வுத்தால இதை உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான், தந்திக்கிறான். லி தஸ்தவு அலா துஹூரிஹி, ஏன் தெரியுமா, நீங்கள் அதனுடைய முதுகலை ஏறி அமருவதற்காகவும், தும்மா தத்குரு நியமத ரப்பிக்க, பின்னர் உங்களது இறைவன் உங்களுக்கு செய்த அருளை ஞாபகப்படுத்துவதற்காகவும், இதஸ்தவைத்து மலை, எப்போ அதில் நீங்கள் இருந்துட்டீங்கன்னு சொன்னால், அதில் இருந்தவுடன் இறைவன் உங்களுக்கு செய்த அருளை ஞாபகப்படுத்துவதற்காகவும், வத்த கூழு, நீங்கள் சொல்லுவதற்காகவும், நீங்கள் சொல்லுவதற்காகவும், சுபஹானல்லதி சஹர்ல நஹாத வமா குன்னாலஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன் கலிபூன், எங்களுக்கு சக்தியற்ற நிலையில், எங்களுக்கு முடியாத நிலையில் இந்த வசதியை எங்களுக்கு செஞ்சு தந்த சஹ்த சஹீர், வசப்படுத்தி தந்த அல்லாவுக்கு எல்லா புகழும், வ இன்னா இலா ரப்பினா லமுன் கலிபூன், நாங்கள் எமது இறைவன் பக்கமே திரும்பி செல்ல இருக்கிறோம் என்ற இந்த வசனம் நேரடியான செய்து இந்த வாதத்தை சொல்கிறது என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ ஷேக் பின்பாஸ்டே பதில் என்ன, அவருக்கு இது விளங்காதா, விளங்குது. அவர் என்ன சொல்கிறாண்டா,
சும்ம அதாவது வத்தக்கூடு நீங்கள் அப்படி ஏறி அமர்வதற்காகவும் அல்லாவுடைய இறைவன் அல்லாவுடைய அருளை ஞாபகப்படுத்துவதற்காகவும் நீங்கள் சொல்லுவதற்காகவும் இது வருது. நீங்கள் சொல்லுவதற்காகவும் அல்லாஹுத்தால உங்களுக்கு வாகனம் தந்தது, கப்பல் தந்தது, எதை எது செய்திருக்குது தெரியுமா? அதில் ஏறி உட்காருவதற்கு, நீங்கள் அதில் ஏறி உட்கார்ந்து அல்லாவுடைய அருளை ஞாபகப்படுத்துவதற்கு, நீங்கள் சுபஹானல்லதி சஹ்ஹரலனா ஹாதா சொல்லுவதற்கு, இப்படி வருது. அப்போ அல்லாஹு தஆலா வாகனத்தை தந்ததுக்கு இந்த மூணுக்கும் தான். அப்போ நம்ம வந்து இப்போ இந்த அடிப்படையில் விளங்கினோம்டா, அவருடைய வாதம் என்னென்னா நம்ம ஏறி உட்கார்றதும் ஒரு நன்றி செலுத்துதல், விளங்கிட்டானே, சுபஹானல்லதி சஹ்ஹரலனா சொல்லுவதும் ஒரு நன்றி செலுத்துதல் என்ற பட்டியல் என்ன செஞ்சிடும் வந்துடும். அவர் என்ன சொல்கிறாருண்டா, ஏறி உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய நியமத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டியும், நீங்கள் இந்த நியமத்தை நினச்சி சுபஹானல்லதி சஹ்ஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வைன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்று சொல்லுவதற்காகவும், ஏறி உட்கார்ந்தா சொல்லுவதற்காக அதில் என்ன செய்யலை வரவில்லை. அதில் ஏறி உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய எதை இதை ஞாபகப்படுத்துவ நியமத்தை ஞாபகப்படுத்துவதற்காகவும் என்ன செய்து வருகிறது. ஏறி உட்கார்ந்தால் அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்கள் ஞாபகப்படுத்துவதற்காகவும் என்று வருகிறதே தவிர, ஏறி உட்கார்ந்தால் இதை சொல்வதற்காகவும் என்ன செய்யலை வரவில்லை என்பது அவருடைய வாதம். அல்லாஹு ஆலம். அதை அப்படி நம்ம போவதை விட இந்த விளக்கம் என்னது, அதாவது பொருத்தமான ஒரு இதில் வந்து தர்ஜிஹுக்கு நான் போகல, பொருத்தமான விளக்கமாக இது படுது. ஏன்னு சொன்னால் அல்லாஹு தாலை தஸ்தவ் அலா துஹூரி ஈசும், ஏன்னா ஒரு அருளை ஞாபகப்படுத்துறது, அருள் நம்மளோட சம்மந்தப்படாமிக்கிற நேரத்தில் ஞாபகப்படுத்துறதுல ஒரு தொடர்பு என்ன செய்யாது இருக்காது. நம்ம அருள் சம்மந்தப்பட்டு ஏறுறோமா, எப்பையும் சொல்லலாமண்டா, ஏறணுன்னு என்ன செய்யலாம் சொல்லலாம், எப்பையும் சொல்லலாம் தானே. அப்போ ஏறணுன்னு சொல்லக்கூடாதுன்னு என்ன செய்யலாது வரையலாது, ஏறணுன்னு சொல்லுவது ஒரு இன்னும் கொஞ்சம் நெருக்கம் என்ன செய்யும் உண்டாக்கும். அதனால் நீ தஸ்தவ் அலா துஹூரி, நீங்கள் அந்த வாகனத்தில் ஏறி அதாவது ஏறி உட்காருவதற்காகவும் சும்ம தஸ்குரு நியமத்த ரப்பிக்கும் இதஸ்தவைத்தும் அழகி, நீங்கள் அதில் ஏறி உட்கார்ந்தால் அல்லாஹ்வுடைய நியமத்தை ஞாபகப்படுத்துவதற்காகவும் இன்னும் நீங்கள் சொல்வதற்காகவும், தகூலு சுபஹான் அல்லதி சஹர்லன ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வைன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இதில் ஃப்ளைட் இந்த கப்பலை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ஃப்ளைட்டை இதை நம்ம எடுக்கலாம். அதுபோல் எதுவும் நம்ம சாதாரணமாக வந்து போகக்கூடிய ஒரு நிலைமையில், இது பிரயாணத்தையும் குறிக்கும், பிரயாணம் அல்லாத விஷயத்தையும் குறிக்கும். ஏன், ஏறி உட்கார்ந்தாலே சொல்கிறான் சொன்ன அல்லாஹ் தால சொல்கிறான், ஏறி உட்கார்ந்தோடனே சொல்கிறது. நீங்கள் பிரயாணமாக போகலாம், சாதாரணமாக உள் பிரயாணம் என்னது உள்ளுக்க போகக்கூடிய சாதாரணமான ஒரு விசிட்டுகளாக என்ன செய்யலாம் இருக்கலாம், எதுக்கும் என்ன செய்யலாம் இந்த வார்த்தையை சொல்லலாம். அப்போ எவ்வளோ சொல்ல முடியும், சுபஹானல்லதி சஹ்ஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வைன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், நான் பிஸ்மில்லான்றது நம்ம எப்போ என்ன செய்வோம் சொல்லுவோம்.